இந்த ஜிஎஸ்டிங்கிற கருத்தாக்கம் வந்து உருவானது வந்து சிதம்பரம் தான் உருவாக்குனாரு. இது என்ன, இது எதுக்கு ஜிஎஸ்டி அப்படின்னு, இந்த இவ்வளோ பெரிய பொருளாதாரத்துக்கு பெரிய ரிஃபார்ம்னு அவங்க சொல்கிறாங்களே, இது என்ன இந்த ஜிஎஸ்டிங்கிறதுனால என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு நன்மை அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா, இந்த நன்மை வந்து யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருநிறுவனங்களுக்கு. என்ன பெருநிறுவனங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ், ஒன்று பெருநிறுவனங்களும் இந்தியாவில் இருக்க பெருநிறுவனங்கள் மட்டும் இல்லை, பன்னாட்டு நிறுவனங்கள் இருக்குல்ல அவங்களுக்குலாம் ஒரு பெரிய அட்வான்டேஜ். இப்போ எடுத்துக்காட்டாக அவங்க சொல்கிறேன், ஜப்பான் வந்து இந்தியாவில் வந்து இந்தியாவுடைய சந்தையில் வந்து அவங்க வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னால், அவங்க என்ன செய்ய வேண்டியிருந்தது முன்னாடி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்தியாவில் மொத்தம் 30 மாநிலங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால், 30 மாநிலங்களுடைய விற்பனை வரியை பற்றி இருக்க சட்டத்திட்டங்கள்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது வந்து இந்த பார்டர், ஒவ்வொரு பார்டரையும் கிராஸ் பண்ணும்போது இருக்கு செக் போஸ்ட்டுக்கு உண்டான தீனி போடணும், அதுக்கப்புறம் வந்து லாரிக்கு வாடகை அதிகமாகும் அங்கே நிற்கிறதுனால, அதுக்கப்புறம் வந்து இந்த சட்டத்திட்டங்கள் மாறும்பொழுது அதற்குண்டான வேலைகள் செய்யணும், அதுக்கப்புறம் வருஷம் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணணும், அதுக்குண்டான டேக்ஸ் கட்டணும், அந்த மாதிரி ஏகப்பட்ட சிக்கல்னு அவங்க நினைச்சாங்க. அப்போது இந்தியாங்கிறது ஒரு இவ்வளோ பெரிய சந்தையை ஒரே சந்தையை ஆக்கிட்டாக்க, பகுதி பகுதியாக பிரிச்சுடலாமல் ஒரே சந்தையாகிடும் அப்படின்னு சொன்னோம்னா முடிவுகள் எடுக்கிறது ஈஸி. அப்புறம் வந்து டிரான்சாக்ஷன் காஸ்ட்டுன்னு சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொருளை கொண்டு போய் விற்கிறதுக்கு ஆகும் செலவு இருக்குல்ல அது ரொம்ப கம்மியாகிடும், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அப்போது இந்த பெருநிறுவனங்கள் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, உலக நாடுகள் பல நாடுகளையும் எப்படி டபிள்யூடிஓ ஒரு பகுதியோ, டபிள்யூடிஓ என்ன செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகத்தை ஃபுல்லாத்தையும் ஒரே மார்க்கெட் ஆகிறது தான் டபிள்யூடிஓட அஜெண்டா, உலகம் ஃபுல்லாத்தையும் ஒரே மார்க்கெட் ஆகணும். அதனுடைய சின்ன ஒரு மாடல், குட்டி மாடல் தான் என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா, யூரோப்பியன் யூனியன் அத்தனை நாடுகள் இருக்குது ஐரோப்பாவில், அந்த நாடுகள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு காமன் மார்க்கெட்டை ஃபஸ்ட்டு உருவாக்குறாங்க. யூரோப்பியன் யூனியன் உருவாக்கிறது முன்னாடி உருவாக்கப்பட்டது யூரோப்பியன் காமன் மார்க்கெட் ஈசிஎம், அந்த ஈசிஎம் தழுவி தான் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா, அதுக்கு அடுத்து யூரோப்பியன் யூனியன் உருவாக்குறாங்க. அந்த வர்த்தகத்துக்கும் பணத்தை இது மேலும் மேலும் லாபம் சம்பாதிக்கிறதுக்கும் என்ன தேவைப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சந்தை வந்து பெருசாக இருக்கணும், யூனிஃபார்மாக இருக்கணும். அந்த வகையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதே மாடல் தான் வந்து உலகம் ஃபுல்லாக ஆகணும்னு சொல்லி தான் டபிள்யூடிஓ உருவாக்கப்பட்டது. அந்த டபிள்யூடிஓவில் வந்து ஒரு கிளாஸ் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன் பேர், ட்ரேடை வந்து நடக்கிறதுக்கு சுலபமாக நடப்பதற்கு ஏதுவாக்க, அது வந்து என்னென்னா எல்லா நாடு கையெழுத்து போட்டிருக்கேன், நாங்கள் அதுக்குண்டான ஏற்பாடுகளை பண்ணுறோம் அப்படின்ட்டு, அதன்படி என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, வர்த்தகம் நடைபெறுவதற்கு மாநிலங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய வேற்றுமைகளை கலந்த ஒரே மார்க்கெட்டாக மாற்றுறது, அந்த வேலையை செய்கிறாங்க. இது வேலை செய்யும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவுடைய ஸ்பெசிஃபிக் கேரக்டரிஸ்டிக்ஸ், அதாவது குறிப்பிடப்படும்படியான இதனுடைய கூறுகள், இந்தியாவுடைய கூறுகள், அதை வந்து அவங்க கணக்கிலே எடுத்துக்கல, அதை பற்றி கவலைப்படல. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் வந்து என்ன இருக்குது, மிக பெரும்பான்மையான ஆட்கள் வந்து இந்த அமைப்புக்கு வெளியில் தான் தொழில் பண்ணிகிட்ருக்காங்க. அமைப்புக்கு வெளியில் தொழில் பண்ணுறதுன்னா, லைசன்ஸ் எல்லாமே தொழில் பண்ணிட்டுருப்பாங்க, அல்லது வந்து லைசன்ஸ் கெப்பாசிட்டி கீழே வச்சுட்டு அது லைசன்ஸ் வாங்காமல் பண்ணிகிட்ருப்பாங்க, அல்லது வேறு எந்த சட்டத்திட்டங்களுக்குள்ளேயும் போகாமலே தொழில் நடந்துகிட்ருக்கோம். அது மாதிரி வந்து பல 1000 கோடி நிறுவனங்கள் வந்து இந்தியாவில் செயல்பட்டு இருக்குது, தொடர்ந்து எல்லா மாநிலங்களிலும் இருக்குது. அது ஒன்று. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் எல்லாத்தையும் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறோம், எல்லாத்தையும் ஆர்கனைஸ் செக்டாருக்குள்ள பண்ணோம், எல்லாத்தையும் ஃபார்மலைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக தான் நாங்கள் இதை ஏற்படுத்தணும். இது ஆர்கனைஸ்டு செக்டராக மாற்றுறதுல என்ன அட்வான்டேஜ், என்ன டிஸ்அட்வான்டேஜ் கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு வந்து வரி வருவாய்ங்கிறது ஈஸியாக அவங்களால் மானிட்டர் பண்ண முடியும். ரெண்டாவது வந்து பெரும் முதலாளிகளுக்கு வந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, ஒரே சந்தை இருக்கிறதுனால அவங்களுக்கு சந்தைப்படுத்தும் செலவுகள்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும், அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அதாவது வந்து நிர்வாக செலவுகள் அதுவும் ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த 2-3 காரணங்களுக்காக என்ன பண்ணுறாங்கன்னாக்கா, இந்த ஜிஎஸ்டிங்கிற ஒரு வரி விதிப்பு முறையை, அதுக்கு முன்னாடி வந்து இந்த வரி விதிப்பு இல்லையானா, அந்த வரி விதிப்பு முறை இருந்தது, வேறு இருந்த வரி முறைகளுக்கு மாற்றாக இந்த வரி அமைப்பு முறை கொண்டு வரப்படுது. முன்னாடி வந்து விற்பனை வரின்னு தனியாக ஒன்று, மாநில விற்பனை வரி, மத்திய விற்பனை வரி தனித்தனியாக இருந்தது, கலால் வரி அதெல்லாம் இருந்தது. இப்போ எல்லாத்தையும் ஒன்றாக இணைத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, இந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சரி, இது வந்து பெருநிறுவனங்களுக்காக செய்யப்பட்ட ஒரு ஏற்பாடு, ஒரு மாற்றம், அது வந்து ஒரு ரிஃபார்ம் அவங்க அதை சொல்கிறாங்க. என்னது, இது வந்து ஒரு சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லி அதை சொல்கிறாங்க.